ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமங்கலம் மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம். சந்தை இந்த வாரம் நல்ல கூட்டம், விற்பனை எல்லாமே நல்ல நிலைமையில் விற்பனை ஆகிட்டு இருக்குது. கடாயில் வரத்துமே அதிக அளவில் வந்து நல்ல நிலைமையில் விற்பனை ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, வாங்க இந்த வாரம் சந்தை நல்லா வரதான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நல்லா போட்டுக்கோங்க. இந்த அணில் மர குட்டி பார்த்தீங்கன்னா கொம்பு ஒரு குடும் பண்ணியிருக்காங்க, ஒரு 7 மாதம் குட்டி இருக்கும். ஓகே, நல்ல உயரம், நல்ல வரிசை எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு குட்டி மாத்திரம் 15 ரூபா அவ்வளோ சொல்கிறாங்க, 12 ரூபா வரை கேள்வி கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா எட்டையா வர சோளமுறை கடை, ஒன்றும் பல்லு போடல, கொம்பு ஒரு பிடுங்க தான், நல்லா தலைசட்டாக இருக்குது. கலருமே நல்ல கலரு, அருமையான கலரு, நல்லா அடப்பு பழப்புலாம் பாருங்கள். கடை நல்லா உருட்டி வச்சுருக்காங்க, 22,000 வர சொல்கிறாப்புல. நம்ம நினைக்கிறப்ப 16 ரூபா வரைய கேள்வி. கடை நல்ல மச்சமான பொருள், நல்ல பொருள், பழப்புக்கு ஆகும், சண்டைக்கு ஆகும், எல்லாத்துக்குமே ஆகும். இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கடா, 4 புல். கடை 20 ரூபா வில சொல்கிறாங்க, 13 ரூபாய்க்கு வியாபாரி கேள்வி. அவர் 16 ரூபானா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. லாஸ்ட் டைம் நாளைக்கு வித்துச்சுன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா 8 வரம், நல்ல பெருவிட்டு கடாய், சந்தைக்கு வந்ததில் நல்ல உயரமான பொருள், தரமான பொருள். 4 உள்ள தான் கடாய், அன்சைஸான கடாய், நல்ல உயரம், நல்ல வரிசை, தலைசட்டு, ஆயுதம், வளர்ப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறது சைஸ் அவ்வளோவா தெரில, நேரில் நல்ல சைஸு, நல்ல பெருவிட்டான பொருள் தான் கடாய். வளர்ப்புக்கு, சண்டைக்கு, ஆட்டுக்கு, கறிக்கு, எல்லாத்ததுக்குமே ஆகும். அந்தளவுக்கு கடை நல்ல ஒருத்தான பொருள் தான், நல்ல உயரம், நல்ல தரம். 38,000 வந்து சொன்னாப்புல, 26 ரூபாய்க்கு கேள்வி. ஃபைனலாக 30 ரூபா 31 ரூபா கொடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் வரையும் யாரும் தொலை கேட்கலை. நல்ல தலைசெட்டு, அருமையான தலைசெட்டு, 4 உள்ளுக்கு நல்ல கனமான ஆயுதம், நல்ல தலைசெட்டு. கடை எல்லாத்ததுக்குமே ஆகும், நல்ல ஒருத்தான பொருள் தான். இது கடைப்புல் தேன் சொல்ல முறை வியாபாரி, 28,000 வந்து சொல்கிறாப்புல. நல்ல மச்சம் கடாயுமே, நல்ல வளர்ப்பு தான், தலைசட்டு, ஆயுதம், கலரு, தரப்பச்சமான பொருள், வளர்ப்பில் நல்லா தான் இருக்குது. நல்லா ஆஃப் கட்டிங் கூட நல்லா தோறேன் வந்திருக்காங்க. 28 ரூபா சொல்லி யாரும் மணிக்கிற வரை கேள்வி வைக்கலை, லாஸ்ட்டில் விற்றுட்டு தான் போனாங்க. என்ன வேலை கொடுத்தான்னு தெரில, நல்ல பொருள், சண்டைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட் என்ன வேலை கொடுத்தான்னு தெரில. அந்த மயிலம்பாடி 4 உள்ளு கண்ணிக்கிற அந்த 2 குட்டியும் பல்லு போடாத குட்டி தான். ஒரு குட்டிக்கு ரொம்ப ஃபுல்லாக உடஞ்சி வச்சு கரைக்கு தான் ஆகும். ரெண்டுமே சேர்த்து 25 ரூபானா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் வரையும் விற்கலை. இந்த குறும்பை விற்பனை முடிஞ்சு கட்டி போட்டு கிடக்கு. கடாய் நல்லா பந்து மாதிரி கிடாய், நல்லா உருட்டி, நல்லா அடப்பா, நல்ல சைஸான பொருள் தான், விற்பனை முடிஞ்சு கிடக்கு. கலருமே நல்ல கலர், அருமையான கலர், அப்ளக்கு, நல்ல தலைசட்டு, நல்ல ஆயுதம், எல்லாமே நல்லாயிருக்கு கடாயில். என்னாலேயும் சொன்னாங்க, என்னாலேயும் முடிச்சுன்னு தெரில. விற்பனை முடிஞ்சு கிடக்கு, நல்ல பொருள், அருமையான பொருள், எல்லாத்ததுக்குமே ஆகும். வளர்ப்புக்கும் சரி, கறிக்கும் சரி, சண்டை இருந்தால் சண்டைக்கு, எல்லாத்ததுக்குமே ஆகும். கடாய் நல்லா பந்து மாதிரி கிடையாது, ரெட்டை குறுக்கு, நல்லா அடப்பு, நல்ல செட்டுமே, நல்லா தலைசெட்டு, நல்லா அருமையான தலைசெட்டு தான். இது ரெண்டு பார்த்திங்கன்னா கொம்பு ரெண்டு பிடிங்கிருக்காங்க, ரெண்டு பிடுங்க தரத்து குட்டி. ரெண்டுமே விற்பனை முடிஞ்சு கட்டி போட்டு கிடக்கு, ரெண்டுமே எரிசல் தான், ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பிடுங்க, நல்ல நீளவளமான குட்டி தான். வளர்ப்புக்கும் கறிக்கும் எல்லாத்ததுக்குமே ஆகும், நல்ல பொருள் தான். விற்பனை முடிஞ்சு கட்டி போட்டு கிடக்கு. லைனில் இருக்கிறது ஃபுல்லாமே விற்பனை முடிஞ்ச கடாய்கள் தான், வாங்கி கட்டி போட்டு மறு பொருள் வாங்குறதுக்கு போயிடுவாங்க. எதுவுமே விற்பனை முடிஞ்சு இப்போ தான் கொண்டாந்தாங்க. 50 நாட்டு சோளம் வர கொம்பு ரெண்டு பிடுங்கு, நல்ல உயரம், நல்ல வரிசை, நல்லா தலைசட்டு, ஆயுதம் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல குட்டி தான், வளர்ப்புக்கு ஆகும், என்ன வேலைக்கு முடித்தாங்கன்னு தெரில. இந்த கருமுறை நல்ல தலைசட்டு, கொம்பு ஃபுல்லாக கிராக்கு, ஒன் சைடு கொம்பு நல்லாயிருக்கு, ஒன் சைடு நல்லா கிராக்கு. 23 ரூபா வில சொன்னாங்க, 23 ரூபா சொல்லி 21 ரூபா சொல்லிட்டாப்புல. அப்புறம் இருந்து யாரும் கேட்கலை, கொம்பு கிராக்காக இருக்கவும் யாரும் விரும்பி வாங்கலை. நல்ல பொருள், கொம்பு கிராக்கு மட்டும் இல்லைனா நல்ல பொருள் தான், 4 உள்ளு தான், நல்ல தலைசெட்டு, நல்ல ஆயுதம், கடாயுமே அளவான பொருள் தான், ரொம்ப கட்டையும் சொல்ல முடியாது. நல்லா வருஷம் இருந்துச்சு, கொம்பு தான் நியாயத்து கிராக்காக இருக்குது. கறிக்கடைக்கார மாதிரி 16 ரூபாய்க்கு கேட்டாங்க, கொடுக்கலை. இது பார்த்திங்கன்னா நல்ல கலரு, நல்ல முகவண்டல், கண்கருப்பு, அப்ளக்கு எல்லாமே கலந்து கிடக்கு. கொங்கு விற்பனை முடிஞ்சு கட்டி போட்டு தான் கிடக்கு. கடாய் கொஞ்சம் கட்டை தரம் தான், நல்லா வருஷம் இருந்துச்சு,
தலை செட்டுமே நல்ல தலை செட்டு தான். இது பார்த்திங்கன்னா எட்டையாபுரம் கருமறை கிடாய், நல்ல வளர்ப்பு, நல்ல அருமையான வளர்ப்பு கிடாய், நல்லா மின்னுது, ஷைனிங்காக இருக்குது. கறி மதிப்பு 30 கிலோ, 70-30 கிலோ தாராளமாக விழுவோம். அந்தளவுக்கு நல்லா கிட்டியான பொருள் தான், நல்ல பொருள், நல்லா ஷைனிங்காக நல்லா வளர்த்து. நான் அந்த அப்புறம் 4 பல், தலை செட்டு 10வது தலை செட்டு தான், 26 அவ்வளோ சொன்னாப்பில் எல்லாருமே இது உடச்சி தான் கேட்டாங்க. 17-18 அதுபடி தான் கேட்டாங்க, அதுக்கு மேலே யாரும் கேட்கலை. அது 20 ரூபா 21 ரூபா தான் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அந்தளவுக்கு ஒன்றும் அந்த ஒரு சந்தையில் இழுப்பு இல்லை. லாஸ்ட் வரைக்கும் விற்கலை, கடாயை திரும்ப ஏற்றிட்டு தான் போனாங்க. தலை செட்டு 10வது தலை செட்டு 4 பல்லுக்கு எப்படி கடாய் நல்லா வளர்ப்பு, அருமையான வளர்ப்புலாம் இருக்குது. நல்ல கலர், நல்ல பச்சையான பொருள், நல்லா லென்த்து, உயரம் இல்லை, நல்ல வருஷா. இது கொங்கு கடாய் கட்டி போட்டு கிடக்கு, கருப்பு கடாய் வாடலாம், கட்டத்தரம்தான். தலை செட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா அருமையான தலை செட்டு தான். வளர்ப்பு சுத்தமாக இல்லை, கடாய் ரொம்ப ஓட்டையாக தான் இருந்துச்சு, வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். நல்லா தலை செட்டு கடாய் வளர்ப்புக்கு கறிக்கு ரெண்டு வரைக்குமே ஆகும், என்னாலையும் முடிச்சாங்கன்னு தெரில, அப்புறம் முடிச்சு விட்டு கிடக்கு. இது பார்த்திங்கன்னா கருப்பு பல்லு போடாத பொருள், நல்ல உயரம், நம்மளே 16,500 வரை கேட்டோம். லாஸ்ட் ஒரு ஆளுக்கு 16,500 தான் விற்றாப்புல, நான் பல்லு போடல. நல்லா தலை செட்டு நல்லா ஆகிதான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. வளர்ப்புக்கு சண்டைக்கு ரெண்டு தொகுதிக்குமே ஆகும். அந்த கருமுறை பல்லு சண்டை கடாய் தான், கடை பல்லு விற்பனை முடிஞ்சு கட்டி போட்டு கிடக்கு. கடாய் கறிக்கு தான் ஆகும், விற்பனை முடிஞ்சு கிடக்கு, நாளையும் முடிச்சான்னு தெரில. இது பார்த்திங்கன்னா நாட்டு சோளம் மரம் 2 பல்லு தான், நல்லா தலை செட்டு நல்லா ஆகிதான், தலை செட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடாய் கொஞ்சம் கட்டை தரம் தான், 22 ரூபா வரை சொன்னாங்க, 17 ரூபா வரைய கேள்வி. கடாய் வளர்ப்புக்காகும், வளர்ப்புக்கு நல்ல பொருள், ஆனால் விற்பனை இல்லை. எல்லாருமே கொஞ்சம் குறைச்சி தான் கேட்டாங்க, விற்பனை இல்லாமல் கிடக்கு. 20 ரூபானா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, லாஸ்ட் வரைக்கும் இழுப்பு இல்லை, விற்பனை ஆகாமல் தான் நிற்கிது. இது பார்த்திங்கன்னா முகவண்டல் அப்ளக்கு எல்லாமே கலந்து இருக்குது, நல்ல கடாய், சந்தைக்கு வந்து நல்ல அழகான பொருள், பிரச்சனமான பொருள். 6 பல்லு தான் கடாய், நல்ல உயரம், வருஷம், தலை செட்டு ஆகிதான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. 28 ரூபா விலை சொல்லி 20 ரூபாய்க்கு கேட்டு போராடிட்டு இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஒன்றும் கேட்டாங்க, கொடுக்கல. ஃபைனலாக 24 ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல கொண்டாந்த வியாபாரி. 20, 20, 500, 21 ரூபா வரைய கேள்வி, லாஸ்ட்டில் என்ன விலை கொடுத்தாங்கன்னு தெரில. ரொம்ப ரொம்ப ஒன்றும் கேட்டுருந்தாங்க, வியாபாரி விடுற மாதிரி தெரியலை. நல்ல பொருள், வளர்ப்புக்கு, அழகுக்கு, கறிக்கு, சண்டைக்கு, நோம்புக்கு, எல்லாத்துக்குமே ஆகும், நல்ல கடாய் தான். வீடியோ எடுக்க விடலை, ஆளால் 9 மணிக்கு எடுக்கிருந்தாங்க. சந்தைக்கு வந்ததே நல்ல பொருள், வார சந்தைக்கு வந்திருந்த கடாயிலே தரமான கடாய் அந்த முகவண்டலும் இந்த சோள மரையும் தான். ஓகே நண்பா, இதோட அந்த வாரம் பதிவு முடியுது, மீண்டும் அடுத்த வாரம் பதிவு சந்திப்போம். நம்ம சேனல் யார் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.